அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வச்சு யாரும் விளையாடக்கூடாது. அதே மாதிரி இந்த மந்திரத்தை சித்தி செய்யறதும் ரொம்ப சுலபமான ஒரு விஷயந்தான். இந்த மந்திரம் யாருடையதுன்னு கேட்டிங்கன்னா, குட்டி சைத்தானுடைய வசிய மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி சித்தி செய்யணும், இதோட வழிமுறைகள் என்ன, இதுக்கான படையல்கள் என்ன, அப்படி நீங்கள் வசியம் செஞ்ச பிறகு இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது, இதோட நன்மைகள் என்னன்றது விவரமாக இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதை தெளிவாக கேட்டுக்கிட்டு அதன்படியே செய்யணும். இதில் எந்த விதமான தவறும் நிகழக்கூடாது. அதில் கண்ணுங்கருத்துமாக இருக்கணும். முக்காவாசி பல நேரங்களில் பல சமயங்களில் இந்த மந்திரம் இன்னமும் மலையாள தேசத்தில், அதாவது கேரளாவில், இன்னமும் ரகசியமாக கையாளப்படுகிறது. பல ஆயிரம் வருஷமாக இந்த மந்திரத்தை ரகசியமாக தான் வச்சிட்ருக்காங்க, இன்னமும் அதை செயல்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. தமிழகத்தில் இது நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அதை வெளில சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய பரம்பரைக்கு சார்ந்து, அவங்களுடைய சீடர்களுக்கு சார்ந்து மட்டும்தான் அந்த மந்திரத்தை கொடுப்பாங்க. அதை எப்படி செயல்படுத்தணுன்ற விதிமுறைகளையும் அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த குட்டி சைத்தான் வசியத்தை யார் ஒருவர் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த தேசத்துலேருந்து எதை கேட்டாலும் சரி, அதை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். நீங்கள் எங்கே போனாலும் சரி, கண்ணிமைக்கிற நொடியில் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு குட்டி சைத்தானுடைய வசியம் இது. உங்களுக்கு என்ன வேணுமோ சகலத்தையும் கொடுக்க வல்லது இந்த மந்திரம். இதோட வழிமுறைகள் என்னன்றதை முதல்ல சொல்லிடுறேன். இந்த மந்திரத்தை வந்து வீடியோவோட கடைசியில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன், அதை பார்த்து படிங்க. இதை வெள்ளிக்கிழமை காலையில், அதிகாலையில் ஒரு 3 மணிக்கு பக்கத்தில் ஏரியோ இல்லை குளமோ இல்லை கடலோ ஏதாவது இருந்தது அப்படின்னா, இடுப்பளவில் தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் அதுக்குள்ளே இறங்கணும். இறங்கிட்டு இந்த மந்திரத்தை 48 நாள் நீங்கள் சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அதுக்கு மேலே போகலாம், தவறு இல்லை, ஆனால் 48 நாளுக்கு குறைவாக இதை சொல்லக்கூடாது. இந்த மந்திரத்தை நீங்கள் முதல்ல தண்ணியில் இறங்கி ஸ்நானம் பண்ணணும், அதாவது இடுப்பளவு தண்ணியில் இறங்கி இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். எப்போன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளிக்கிழமை, கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பிக்கணும். காலையில், அதிகாலையில் 3 மணிக்கு இதை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கணும். இதை சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக ஒரு 40 நாளுக்குள்ளேயே இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தி ஆகிடும். சித்தி ஆன பிறகு இன்னும் 8 நாள் தானே சித்தி ஆகிடுச்சு, எதுக்கு விடணும், எதுக்கு சொல்லாமல் இருக்கணும் அப்படின்லாம் விட்டுறக்கூடாது. நீங்கள் மந்திரத்தை 48 நாள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் சொல்கிறீங்களோ அவங்க தான் சமைச்சு சாப்பிட்ணும். மற்றவங்க சமைச்சு கொடுக்கறத நீங்கள் சாப்பிடக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மந்திரத்தை சொல்கிறவங்க தான் சமைச்சு சாப்பிட்ணும். மற்றவங்க கிட்டே இருந்து எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது, கடைகள்லையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்குன்னு தனியாக ஒரு படுக்கை இருக்கணும், ஒரு கட்டில் இருக்கணும். அது ஓலைப்பாயில் பின்னதாக இருக்கலாம், இல்லை துணியாக கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஓலைப்பாயில் இருந்தது அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. தனியாக தான் படுக்கணும், நீங்கள் தான் சமைச்சு சாப்பிட்ணும். இந்த மந்திரத்தை 48 நாள் சொல்லணும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு நாளைக்கு 108 விதம் நீங்கள் சொல்லணும். அதுக்கு மேலேயும் சொல்லலாம், தவறு இல்லை, ஆனால் 108க்கு கம்மியாக சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு 108 விதம், 48 நாள் நீங்கள் சொல்லணும். அப்படி நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கும் போது கரெக்டாக 40வது நாளில், 3 மணிக்கு நீங்கள் இறங்குவீங்க இல்லையா, தண்ணீரில் இறங்குவீங்க இல்லையா, இடுப்பளவு தண்ணியில், அப்போது 40வது நாள் கரெக்டாக நீங்கள் அதை ஸ்தானம் பண்ணி மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும் போது, குட்டியாக ஒரு உருவம் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியோ இல்லை உங்களுக்கு பின்னாடியோ அது தென்படும். தென்படும் போது அந்த உருவம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, சின்ன உருவமாக தான் இருக்கும். கையில் ஒரு விபூதி பையும் ஒரு பெரம்பும் வச்சுருக்கோம் அந்த உருவம். அந்த உருவத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. பயந்தீங்க அப்படின்னா நமக்கு அது வினையாக முடிஞ்சிடும். அந்த உருவத்தை பார்த்து யாரும் பயப்படக்கூடாது. அது தண்ணிக்குள்ளே அதுவும் ஸ்தானம் பண்ணுற மாதிரியே இறங்கும், அதுவும் மந்திரத்தை ஜபிக்கிற மாதிரியே தண்ணிக்குள்ளே இறங்கும். இறங்குற நேரத்தில் நீங்கள் கரெக்டாக அந்த மந்திரத்தை நிப்பாட்டிட்டு, இல்லை மந்திரத்தை அப்படியே சொல்லிக்கிட்டு கூட ஏறலாம், மந்திரத்தை நிப்பாட்டக்கூடாது, மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த தண்ணியிலேருந்து வெளில வந்து அந்த குட்டியோட விபூதி பையும் பெரம்பையும் நீங்கள் எடுத்துகிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிடணும். எடுத்துக்கிட்டு பயத்தில் அப்படியே போகக்கூடாது, எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கிடணும். நல்லா கேட்டுக்கோங்க, தண்ணிக்குள்ளே இறங்கிட்ட பிறகு அந்த குட்டி உங்களை தாக்காது, ஏன்னா அதோடைய விபூதி பையும் பெரம்பும் உங்ககிட்ட இருக்குது. அந்த குட்டி உங்ககிட்ட அதை திருப்பி கொடுக்குற மாதிரி கேட்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அது கேட்குதேன்னு சொல்லிட்டு பயத்தில் கொடுத்துடக்கூடாது. கொடுக்கறதுக்கு முன்னாடி, நான் கேட்குற விஷயங்களை எனக்கு நீ சிவன் மேலே சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்லி அதுக்கிட்ட ஒரு வாக்கு வாங்கணும். எந்த தெய்வத்தின் மேலேயும் சத்தியம் வாங்கக்கூடாது, சிவன் மேலே மட்டும். சிவன் மேலே எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்றத ஒரு வாக்கு வாங்கணும். நான் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும், எந்த நேரமாக இருந்தாலும் நீ வரணும், நான் எந்த விஷயம் கேட்டாலும் நீ அதை எனக்காக செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு வாக்கு வாங்கிட்டிங்கன்னா குட்டி வாக்கு கொடுத்துரும். வாக்கு கொடுத்துருச்சுன்னா குட்டி மாறாது. அதுக்கு பிறகு அந்த குட்டி உங்கள் பின்னாடியே தான் இருக்கும், உங்கள் முதுகுக்கு பின்னாடியே தான் இருக்கும். அது உங்களுக்கு பாதகம்லாம் எதுவும் பண்ணாது. அது தொங்கிட்டு இருக்கும், இல்லை நடந்துட்டு வரும், எப்படி வேணாலும் அதோட
விஷயம் அதை பொறுத்து உங்கள் கூடவே தான் இருக்கும், அது உங்களுக்கு பாதகம் பண்ணாது. அந்த விபூதி பையையும் பெரம்பியும் வாக்கு வாங்கின பிறகு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற எட்டு நாளும் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எது சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த குட்டி பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த குட்டிக்கு காட்டிட்டு தான் நீங்கள் அதை சாப்பிட்ணும். காட்டாமல் சாப்பிடக்கூடாது. அப்படி காட்டாமல் சாப்பிட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு பாதகம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது ஒரு வரமும் கூட இந்த மந்திரம், அதே சமயத்தில் சில தொல்லைகளும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆகவே இதெல்லாம் வந்து நீங்கள் வழிமுறைகள், இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய வழிமுறைகள். நீங்கள் எது சாப்பிட்றதா இருந்தாலும் அந்த குட்டிக்கு பின்பக்கம், அதாவது உங்களுக்கு பின்பக்கம் இருக்க குட்டிக்கு அதை காட்டிட்டு தான் நீங்கள் அதை சாப்பிடணும். இந்த மந்திரம் வந்து கொஞ்சம் பெரிய மந்திரம் தான், ஆனால் சுலபமாக சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் தான். 108 நாள் சொல்லணும். இந்த மந்திரத்தை இந்த பதிவில் கடைசியில் கொடுக்குறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலில் குட்டியோட பதிவுகள் நம்ம போடுறது இல்லை, போட்டதும் இல்லை. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன். இதோட வழிமுறைகளையும் சொல்லிட்டேன். ஆகவே கரெக்டாக பின்பற்றி இதை சித்தி செய்கிறது ரொம்ப சுலபம், தாராளமாக பண்ணலாம். ஆனால் நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த பொருள் கேட்டாலும் அது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அந்த பொருளை நீங்கள் கேட்டு ஒரு பொருளை அது கொடுக்குது பார்த்தீங்களா, உங்களோட ஆசைக்கு நீங்கள் ஒரு பொருளை கேட்பீங்க, ஆனால் அந்த பொருளை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாது, அது நீங்கள் மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஏன்னா குட்டிக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எது மேலே ஆசைப்பட்றீங்க அப்படின்னு. நீங்கள் கேட்காமே அது உங்ககிட்ட கொடுத்துரும். ஆனால் ஆசைப்பட்டு வாய திறந்து ஒரு விஷயத்தை கேட்குறீங்களே, அந்த விஷயம் மற்றவங்களுக்கு உபயோகப்படணுமே தவிர நம்ம அதை உபயோகப்படுத்தக்கூடாது. அதே பொருள் நமக்கும் வரும், குட்டி தானாகவே கொடுக்கும். ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மந்திரம் 108 உரு சொல்லணும். வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு தண்ணியில் இறங்கி, இடுப்பளவு தண்ணியில் இறங்கி சொல்லணும். 48 நாள் சொல்லணும். 40வது நாள் கண்டிப்பாக சித்தி ஆகும். உருவம் கண்ணில் தென்படும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. சொன்ன விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக சித்தி ஆகும். நன்றி அன்பர்களே.